தலைப்புச் செய்திகள். ஊழல் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு 3 நாள் தேசிய மாநாடு காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடு முழுவதும் நவம்பர் 30 வரை தளர்வுகளுடன் பொது முடக்கம் நீட்டிப்பு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இந்தியா அமெரிக்கா இடையே ராணுவ தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் கையெழுத்து. புதிய ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கிடையேயான தகவல் தொடர்பில் புது அத்தியாயம் தொடக்கம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அரசின் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக ஏழைகளுக்கு எளிதில் வங்கி சேவை கிடைக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி. தொலைநோக்கு பார்வை உறுதியான நடவடிக்கைகளால் நாட்டில் வலுவான தொழில் தொடங்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல். திரிபுராவில் 9 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் ஒரே நாளில் கொரோனா தொற்றிலிருந்து 4029 பேர் குணமடைந்தனர். புதிதாக 2522 பேருக்கு பாதிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.